ஓம் தத்புருட்ராய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஐந்து மூன்று 2022 பிலவ வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இரவு 11:05 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்தரட்டாதி அதிகாலை 3:56 பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை மாலை 5:00 to 6:00 வரை ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அல்லது அடுத்து வரக்கூடிய காலத்திற்கு நன்மையான காதலா என்பதை உணர்த்தக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சனி பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய தந்திரங்களோடு செயல்பட்டு வியாபாரத்தில் வெகு லாபங்களையும் வெற்றிகளையும் ஈர்க்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குகளை அதாவது வாக்குறுதிகளை வார்த்தைகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் பிடித்தமும் நல்லதொரு சூழலும் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சிய போக்க தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வ நாயகி. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் பாசமும் குதூகலமும் அதிகரிக்கும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
குடும்பத்தில் வந்து சொந்த வீடு அல்லது சொந்த பூமி அல்லது சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய ஆசைகளும் அந்த கனவுகளும் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மளிகை கடை மருந்து கடை வச்சுக்கிறவங்களுக்கு ஓரளவு பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் வந்து நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வேணுங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு லட்சியத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகளும் நன்மையான சூழல்களும் ஏற்படக்கூடிய மென்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் கூட திரும்ப கிடைக்கும். லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்ம சக்தி அம்மன். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விளையாட்டுத் துறையாக இருந்தாலும், அனைத்து துறைகளிலும் நினைத்த லாபங்களையும் நினைத்த வெகுமதிகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆஞ்சநேயர். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதே சமயம் உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்களும் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய, பிள்ளைகள் வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய, முத்துக்கு முத்தான பிள்ளைகள் வகையில் சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். நெஞ்சு கிணிய நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் காணாதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் மாற்றம் காணாதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க,
திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.